இருக்கும் போத சின்ன தம்பி இடமதேல இடமாதேல சொல்லுகிறார் வேட்டைக்காரர் வேட்டைக்காரர் யாடா எப்பா சின்ன நம்பி அருவாள் கொண்டு வந்த யானா அற பங்கு அதிகம் தாரோ கத்தி கம்பு கொண்டு வந்தா கொண்டு வந்த யானா இரண்டு பங்கு தார வேடு கம்பு கொண்டு வந்தா ஏழு பங்கு தார வேடு நாய் கொண்டு வந்த யானா நாய் கொண்டு வந்த யானா திங்காமல் சாதை இப்போ எனக்கு வேண்டாம் அன்னத்தில கைய வைத்து அன்னத்தில கைய வைத்து வேளையில வந்தி நல்ல பொழுதுமாச்சு ஆறு மணி வேளையாச்சு முந்தி நல்ல கருக்கலாச்சு பதச்சாம வேளையாச்சு தாயும் நல்ல தந்தையும் தான் முத்து வீரன் போலுடையா சந்தைக்குத்தான் போனவர்கள் வீட்டுக்குத்தான் வருவார்கள் வீட்டுக்குத்தான் வரவோ தன்னதியில தன்னத்திலக ஐய வைத்து கட்டளாக சின்ன நம்பி அவன் கவலையோட இருக்காரு
சொல்லிடப்போ ஒன்றுமில்ல கேட்கார்கள். சொல்லுதானே சின்ன நம்பி எந்த கப்பா பெரிய வேட்டைக்கிட்டான் போக வேணும். உங்களோட கையால ஏட்ட நாயை கொண்டு வாங்கோ. ஒரு நாளே ஒரு பொழுதாலும் வேட்டைக்குத்தான் போக வேணும். வேட்டைக்கெல்லாம் போக வேண்டாம்பா, போக வேண்டாம்பா. வேட்டைக்கெல்லாம் போனா காடு கருங்காடு, அடந்தவனக்காடு. அரும மகனே, என் உயிர் கண்மணிய, நீ போக வேண்டாம். வேட்டைக்கு போக வேண்டாம். இரு, உனக்கு என்னத்துல குறவுப்பா நான் வச்சிருக்கேன்? உனக்கு காசு இல்லையா? பணம் இல்லையா? எல்லா பவுசும் இருக்கு. இந்த தகப்பனும் தாயாரும் எங்க காலு துவாடா தேய்த வரைக்கும் உன்னைய வீட்டை விட்டு வெளிக்கலப்பாம பத்திரமா வளர்த்து உனக்கு ஒரு கல்யாணம் காட்சியை முடித்து உன் மடியை பிறக்கும் பிள்ளைய கொஞ்சம் வேணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால நீ காட்டுக்கெல்லாம் போக வேண்டாம், வேட்டையெல்லாம் சொல்றான். இந்த முத்துவீரன் சொல்லும் போது அவன் சொல்லுதான், சின்ன தம்பி என்ன அப்பா என்ன எதுக்குப்பா என்னைய படிக்க வச்சிய? எதுக்கு படிக்க வச்சிய? கூட என்னைய கூட்டிட்டு போயிருக்கலாம்ல? போயிருக்கலாம்ல அப்பா. என்னைய படிக்க வச்சியல? ஆமா, படிக்க வச்சே. நானும் உங்க பிள்ளை உங்க பேரை சொல்லதுக்கு நான் நல்லா படிச்சேன் அப்பா. ஆமா, ஆனாலும் ஆமா நான் படிச்சத ஆமா காயக்கலை 64 கச்சேன்னு அப்பா. இந்த படிப்ப நாடு தெரியணும், நாடு நகரமெல்லாம் போற்ற வேணும். ஆகையினால என்னுடைய அருமை பெருமை எல்லாம் தெரியணுமான உங்க புள்ள சின்ன தம்பி பயப்பட வேண்டாம். எனக்கு நாயை மட்டும் கொண்டு வாங்க, வாங்க. வளர்த்து வலியமாக்கி இந்த நாயை கொண்டு வேட்டையாடி வந்து வந்து வேட்டைக்கறி சாப்பிட்டாத்தான் நான் உங்களுக்கு பிறந்த பிள்ளைக்கு என் வீரத்தன்மை இருக்கும். ஆமா அப்படின்னு சொல்லி அந்த சின்ன நம்பியான் அவன் சொன்ன போது முத்துவீரன் இடத்திலே சின்ன நம்பி சொல்லும் நேரத்தில் பாடும் வலமைகளை பரிசீலிக்க வேணும் என்று பரிசீலிக்கும் போது இருக்கும் முழுக்கு முன்னால் ஒரு சாக்கைய பணம் எடுத்து வீடு விட்டு திரும்புதானே எங்க எங்க வரணான்னா நாயத்தானே தேடிக்கொண்டு வேப்பெல்லாம் குழம்பு விட்டு அங்கு நிறைய பாதையாக அது மெல்ல தனை கடந்து சேர்மாதேவி விளக்கு விட்டு வீரவநல்லூர் பாதையாக ஆறானே சின்ன நம்பி நம் முத்துவீரன் ஆனவர் தான் கூடலும் தனை கடந்து அது சமயம் வாராரு எங்க எங்க வாரானா என் அண்ணன் முத்துவீரன் சங்கரன் கோவில் பக்கத்தில்
சுப்பி பாரு, மை பாரு சுப்பி பாரு, பாட வண்ணார் வீட்டுக்கு மாடவண்ணார் வீட்டுக்கு போகணும். மைப்பாறை சுப்பி பாறை மாடவண்ணார் வீட்டுக்கு போகணும். மாடவண்ணார் வீட்டுல தான் அந்த நாய் இருக்குன்னு அந்த நாள் துப்பு சின்னவங்க எல்லாம் இருப்பாங்க இல்லையா. ஆமா, இப்ப நம்ம முத வருஷங்க வரும்போது ஐயா அந்த ஊருக்கு போங்க, அந்த வில்லு இருக்கார பாக்கலாம் அப்படின்னு சொல்லி இங்க வில்லு பார்த்தவங்க நாலு பேர் வந்தவங்க போனவங்க சொல்லுவாங்க. இதே மாதிரி துப்ப கேட்டு துப்பறிந்து, ஆமா துப்பு கேட்டு துப்பறிந்து. ஆமா, அப்ப முத்துவீரன் ஒரு துப்பு தெரிந்தது. ஆமா, அந்த மைப்பாறை சுப்பி பாறை மாடவண்ணார் வீட்டுல நிக்கி, ஆமா காச்சி நாய் போட்ட குட்டி ஆச்சு பூச்சி நாய் போட்ட குட்டி, ஆமா காச்சி நாயும் பூச்சி நாயும், ஆமா நிக்கி என்று சொல்ல சொல்ல. அப்ப முத்துவீரனானவன் இதை துப்பெல்லாம் அறிந்து அறிந்து கொண்டு வருகிறானான வருகின்ற சேர் மாதேவி இதனை கடந்து. அந்த முத்துவீரனானவன் சேர் மாதேவி இதனை கடந்து உடனே பயணவாரா எங்கே எங்கே வருவாரான பாதை வேலை பாராறு முத்துவீரன் பாதையாக தனி கடந்து ஐயா வண்டிய பிரம்ம விட்டு தேவர் கோலம் பாதை கூடி கலந்தல் பாதையாக வருகின்றாய். அது நேரம் பாரு சுப்பி பாரு தனை கடந்து சங்கரங்குளம் பாதையாக தென்முகமா வாரானே
பிடித்து கொண்டு முத்து வீரன் ஆனவரும் அந்த திருநெல்வேலி ரோட்டு பாதை மக்கள் வெட்டி தனை கடந்து கலந்தல் பாதை கூடு அவர் குலம் மார்க்கமாக அழகு பாண்டிய புறமு விட்டு கையத்தாறு அதனை கடந்து கங்கை உண்டான் பாதை கூடி திருநெல்வேலி பாதையாக மூன்றடப்பு தனை கடந்து பானாங்கூடம் விளக்கு விட்டு மாறானே சின்ன நம்பி மாறாரே முத்து வீர அந்த வேப்பலாங்குளம் அறியில வேப்பலாங்குளம் அறியில மகனே சின்ன தம்பி, நீ கேட்ட நாய அழகா உள்ள குட்டி குட்டி நாய கண்டனத்தையும் கொண்டு வந்திருக்கா. ரெண்டு குட்டி நாய கொண்டு வந்திருக்கேன், இதை கட்டுடனே வளர்க்க வேண்டும் என்று சொல்லி மகனிடத்திலே நாயை கொடுத்த முத்து வீரன் கொடுத்த போது அந்த பார்த்தார் இந்த நாயும். முத்து வீரன் கொடுத்த நேரத்தில் சின்ன நம்பி நாயை வாங்கினான், பார்த்தான் அழகோடு அழகுன்னா. அப்ப பார்த்து என்னென்ன புசு புசுன்னு இருக்கு, குட்டி நாய் அதுக்குள்ள புசு புசுன்னு இருக்கேன். பார்த்த கண்ணே துறக்கல, கண்ணே துறக்கல நாய் முத்துவரம் பிடிக்கும் போது. அது தாய் குட்டி தாய் நாய், தாய் நாய் ஆனது பிடிக்கும் போது கொலைக்கு முன்னகுட்டி வாயை கட்டிட்டா முத்துவரம். இது களவாடிய நாய், வேட்டைக்கு சிறந்த நாய் என்றும் அந்த முத்து வீரன் ஆகப்பட்டவன் கொண்டு வந்த மகனிடத்திலே கொடுத்ததுனால சின்ன நம்பி ஆனவன் நாயோ சீரும் சிறப்போடு நாயவும் பிள்ளைக்கு பிள்ளையா வளர்க்காம பாலுதான் மோறுதான் பாலு மாறு தயிர் முட்டை கறி இதெல்லாம் போட்டு சரி நாயும் சீரோடும் சிறப்போடு வளர்த்து வாரா. மகனுக்கு சின்ன நம்பிக்கை வயசு எத்தனை? 21 வயதாச்சு. இருபத்தோரு வயதாச்சு, ரெட்டிச்ச வயசா இருக்கு. சின்ன தம்பிக்கு ரெட்டிச்ச வயசு, இதுதான் நம்ம வேட்டைக்கு போற நேரம் அப்படின்னு சொல்லி வேட்டைக்கு போகும் சிறப்பான நேரையில் பாடும் வயதாச்சு வேட்டைக்கு தாம் போக வேணும். பாச்சக்கையார் குண்டல்லாவோ பாச்சக்கையார் கையிலெடுத்து கழுத்ததில கட்டுதானே போடுவாரு கழுத்தில் போட்டு காச்சினாயும் பூச்சினாயும் எடுத்து அங்கே பிடிக்கானே. செருப்பு மாட்டி அறையில் வாரு கட்டிருக்கா, அவனை கச்சை நல்லா வரைஞ்சு கட்டி கச்சை நல்லா வரைஞ்சு கட்டி கருங்கச்ச சுங்கல் வச்சு மலையதில அரடி வெட்டை ஆடுதானே பணகுடி மலையதில பணங்குடி மலையதில அவன் பன்றி வெட்ட ஆடுதானே.
சின்ன தம்பி வயலார சாப்பிடணும், சின்ன தம்பி சொன்ன போடி, சின்ன தம்பி சொன்ன போடி, அது செய்தோ சின்ன நம்பி பக்குவமா உரிக்கானே பகை பண்ணி கொடுப்பானா அக்களானே ஐயனாலும் புதிய ரிஷி சாதம் பொங்கி கரிசமைக்கு நம்பிதானே கேட்டாமின்னே குடும்புக்கறி யானதையும் சமைத்தாள அது நேரம் தளவாள இளவிரித்து சின்ன நம்பி சாதம் அத படைக்காள ஆனழகன் சின்ன நம்பி சாதம் அது அருந்து போது சாதம் பாடு அருந்து போது இருக்கும் இங்க என்ன நடக்குதானா நாட்டிலேயும் நல்ல காவலர்கள் புகழ் நாடு கூட மழை பொழி நாடு புரிந்ததென்றால் விஷு நாடு அண்ணகுடி நகரதில அண்ணங்குடி நகரதில யாரார் அங்கே ஆண்டுவார பிள்ளைமாருடைய வம்சத்தை சேர்ந்தவர்கள். பிள்ளைமார் வம்சத்திலே சேர்ந்த தாசில்தார் மாணிக்க வாசம் பிள்ளைவாள் அவர்கள் பனகுடியில அழகோடு அந்த மாஸ் தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை பனகுடியில இருந்து நாங்க நெருக்கித்தான் தாசில்தார் வேலை பார்க்காரு. பனகுடியில இருந்துதான் நடந்தோ பஸ்லதான் அந்த காலத்துல நடந்துதான் வரணும்னு அப்போ நடந்து வரணும். அப்ப தாசில்தார் வேலை பார்க்கார் நாங்க நெறியில அப்படி சிறப்பான வேளையில் பாடுமா இருக்கும் போது என்ன என்ன காரணங்கள் சமயம் நடக்குதானா குடி உரதியிலே தாசில்தாரும் மாணவர் தான் அது மாணிக்க வாசகம் பிள்ளை வாழும் நாச்சியாரும் பாலருக்கு பௌஷரு வாக்கியங்கள் நிரம்ப உண்டு கோபுரம்மா எதிரே ஒரு மண்டகம்மா சூழறையா அங்கனம்மா சுற்று கட்டு மாளிகையா மாடிருக்கு மாடிருக்கு மச்ச விடுருக்கு மனையருக்கு மனையருக்கு அன்னாள மதல இல்லை பிள்ளை இல்லை என்று சொல்லி பிள்ளை இல்லையா என்று சொல்லி கவலை ரொம்ப உண்டு
கொண்டல்லோண்டு வரும் காலத்தே நாடு வெகுவரிடம் இல்லை இல்லை என்று சொல்லி ஆண்டு வாரா ஆண்டு வரும் காலத்தில அதை சொல்வாரானா மனைவி நாட்டியாரோ ஞானி எந்துரையமான ரஜகிணிய உங்களோட வார்த்தைகள் அவளுக்கு பிள்ளை இல்ல பிள்ளைக்கே பிள்ளையாக பிள்ளைக்கே பிள்ளையாக ஒன்று வழங்குவேன் வளர்க்க வேண்டும் இடமதியில ஏடா எப்பா பண்ணைக்காரா இந்த நல்ல குதிரையத்தான் அழகோடு வளர்க்க வேணும் ஆனந்தம்மா வளர்க்க வேணும் இன்னும் அல்ல சொல்லிக்கொண்டு தாசல்தார் சொன்ன போது மாணிக்க வாசகர் பிள்ளை வாழும் சொன்னதொரு நாளையில குட்டியாக இருக்குதையோ குதிரை குட்டி ஆனதத்தான் பண்ணைக்காரன் ஆனவரும் முதுகல் அம்மா வளர்த்து வாரம் வளர்த்து வரும் நாளையில ஒரு நாள தினம் அது இல்லை குதிரை குட்டி ஆனதேதான் பண்ணைக்காரனை எடுக்குதையோ காணவற்றா திங்காது காணவற்றா திங்காது அடிவளத்தை வாங்காது அப்பம் மின்ன போனா முட்டுதையோ மின்ன போனா எத்துதையோ வளர்த்ததொரு குதிரையாது வளர்த்த கிடா மார்பிலன்று சொல்வதற்கு உதாரணம் போல அரண்மனையில் நின்ன குதிரை வளர்த்த பண்ணக்காரனை எது குதையா குதிரையாது வெள்ளல் நல்ல குதிரைதானே குட்டி நல்ல காது ரெண்டும் அடிய நல்ல கண்ணுமாக நெத்தி சுட்டி குதிரைதானே அடங்காத குதிரையாது இந்த குதிரைக்காரன் நான் வந்தான் அவன் காண வச்சா திங்காது இவன் கடிவாளத்தை வாங்காது அவனை மின்ன போனா முட்டுதையோ மின்ன போனா எத்திடுமா அவன் பார்த்துட்டான பண்ணைக்காரன் தாசில்தாரு இடமதியில தாசில்தாரு இடமதியில தாசில்தார் இடத்திலே பண்ணக்காரன் சொல்லுகின்ற ஐயா மாணிக்க வாசகர் பிள்ளை தாசில்தாரே இனி குட்டியாக இருக்கும் போது என் இடத்துல கொடுத்து இந்த குதிரையை எங்கேயோ வாங்கிட்டு வந்தேன் இதை வளர்க்கணும் நீ வளர்த்து தந்தா தான் நான் அந்த குதிரை மேல போய் நாங்க நேரி ஊருக்கு நான் தாலுகா ஆபீஸுக்கு போனோம்னு சொன்னோம்னு சொல்லியா நானும் வளர்த்தேன் இவ்வளவு காலமாக ஆனா என்ன ஆட்சேபம் எட்டு நாளா குதிரை வளர வளர என்கிட்ட நான் காண வருஷா திங்க மாட்டேங்கு கடிவாளம் போட்டா வாங்க மாட்டேங்கு முன்ன போனா முட்டுது பின்ன வந்தா எத்துதே
என்னையே வளர்த்தகடா மார்பல்னு சொன்னது போல என்னையே இப்படி செய்த நீங்க குதிரை குட்டியா இருக்கும்போது என்கிட்ட கொடுத்தாதான் தோஷம். நாளைக்கு நீங்க இப்ப இந்த குதிரை மேல யாரு தான் நாங்க நிறைக்கு பயணம் செய்ய முடியுமா? முடியாது. அதனால இந்த குதிரைய தரத்தை குடைக்கணும், ஆணவத்தை அடக்கணும். அதனால அடங்காத பேக்குதிரைய அடக்க வேணும் என்று சொல்லி இந்த பண்ணைக்காரன் சொன்னபோது எப்பா அதுக்கேற்ற ஆள் இருக்கன்னு பாரப்பா அப்படின்னார். யாரு? தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை. அதை கேட்ட பண்ணைக்காரன் நம்ம அரண்மனையில சொல்லியிருந்தோம்ல, யாருக்கும் தெரியாது. பணவுடி சண்டை, பெரிய சண்டை. அந்த சனிக்கிழமை சண்டையில எல்லா வியாபாரிகளையும் வருவாங்க. அதுல வந்த வீரவர்கள் வருவார்கள். அதனால வீரவர்கள், விக்ரமாதித்தர்கள், விண்ணவர்கள் வருவாங்க. அவங்க கண்ணிலே படு தெரியும்படியாக செப்பு பட்டகம் அடித்து பட்டகத்தை அடிக்க வேண்டும் சொல்லி அப்படின்னு சொல்லி அந்த பட்டகத்துல என்ன எழுதாங்கன்னு என்ன தாசில்தார் மாணிக் பணகுடிமா நகரில் தாசில்தார் மாணிக்க வாசகருடைய பிள்ளை, அவருடைய குதிரையானது அடங்காத பேக்குதிரை. இந்த குதிரையை அடக்கி வந்த வீரர்களுக்கு 1000 பொன்கள் சம்பளம், 5000 பொன்னு வெகுமதி, அத்தனையும் சன்மானம் கொடுக்கப்படும் என்று சொல்லி அந்த பட்டகத்துல எழுதி எல்லாம் பண்ணகுடி சந்தையில ஒட்டிட்டாங்கன்னு மரத்துல பட்டகம் அடிச்சு ஒட்டிருக்கிறாங்க. அப்ப பார்த்தாங்க பாருங்க, இந்த குதிரையை அடக்கணும் சொல்லி நிறைய பேர்கள் எல்லாம் அதே பட்டகத்தை படித்தவர்கள், பட்டகத்தை படித்தவர்கள் வாரார்கள் அரண்மனைக்கு. மாணிக்க வாசகர் வீட்டுக்குத்தான் படித்தது ஒரு வீரர் அல்ல. அரண்மனைக்கு வந்த போது என்ன அது செய்வாரான் குதிரை நல்ல கூட்டுக்குத்தான் போனதொரு வேலையில்லை. என்ன அது செய்வாரான் கார் சில பேர்கள் எப்படியா இருக்கும் போவார். ஒரு நாள தினமதியில அங்கம் பதறுது. இப்படியாக இருக்கும் தருணத்தில் ஆடும் பலவர்களே பரிசளிக்க வேண்டும் என்று அம்மா இருக்கும் போது இறக்கும் போது தினமாதேல தினமாதேல தூவீரனான
மகள் பெண்ணவளோ மகனைத்தானே அழைக்காரே மகனே கண்மணியே தன்னோட சொல்ல கேளே மகாரே சின்ன நம்பி கோ 21 வயதாச்சுடா வயதாச்சு இனி நீ வேட்டைக்கெல்லாம் போக வேண்டாம் ஆசைக்கு வேட்டைக்கு போனமுன்னா வேட்டை ஆடி வந்த அதனால என் மகனே அம்மா சொல்லும் வார்த்தைகளே இன்றும் மெல்ல சொல்லிக்கொண்டு சின்ன நம்பி இடமதியில சின்ன நம்பி இடமதியில என்ன ஏதோ சொல்லுவாரா வேட்டைக்கு போகும் போது நானும் உங்களோடு வியாபாரத்துக்கு வர அப்பா அம்மா என்று சொல்லும் போது அப்ப சொல்லுதா போலுடையா என்ன மகனே சின்ன நம்பி பனகுடி சந்தையில 5000 பேர் சனங்கள் கூடிய கூட்டம் பெருங்கூட்டம் உள்ள இடம்டா அங்க வந்தேன்னு சொன்னா நல்ல கண்ணுக்காரி வருவா புள்ளி கண்ணுக்காரி வருவா ராம கண்ணுக்காரி வருவா அந்த கண்ணுக்காரி வருவா ராம்பு கண்ணுக்காரி வருவா வருவா வர வேண்டான் கண்மணியை என்று சொல்லி ஆமா என்ன விதமாக சொல்கிறாளானும் அழக நடாம்பல சிலை அழக அழக நடாம்பல சிலை அழக செக்க நல்ல செக பழகோ செந்தூருக்க போட்ட அழக நல்ல செக பழகோ செந்தூருக்க போட்ட அழக கோனக்க ராப்பு காரா குங்கு முக போட்டு காரா வங்கி தலை அழக வாடா மல்லி பொட்டு காரா முன்னழகை கண்டவர்கள் கண்டவர்கள் மோகம் கொள்வாள் 1000 பேர் 1000 பேர் அதனை மோகம் கொள்வாள் 1000 பேர் 1000 அழைப்பாடேடோ
வந்து சேரோன் மகனே அஷ்ண நம்பி தீயில் புட்ட பொருட்டு பண்ணோ தீய நாளே சுட்ட புண்ணு ஆறாதே என் மகனே நாவால சொன்ன சொல்லு சுட்ட புண்ண ஆத்திடலாம் சுட்ட சொன்ன ஆத்திடலாம் சுட்ட புண்ணு ஆறேடுண்டா சொன்ன சொல்லி ஆராதேடா மகனே சின்ன நம்பி ஆமா சுட்ட புண்ணு ஆறேடுண்டா ஆமா சொன்ன சொல்லு ஆராதடா ஆராதடா நீயும் அணக்கு அனலகன் அம்பல சிலையழகன் ஆமா செக்க ஜெகப்பழகன் செந்துருக்க பொட்டழகன் பொட்டழகன் உன் உன்ன அழகை கண்டவர்கள் மோகங்கொள்வாள் ஆயிரம் பேர்கள் ஆமா அழகை கண்டவர்கள் ஆமையா பெருமிப்பாள் ஆயிரம் பேர்கள் ஆமையா அதனால என் மகனே கண்மணிய ஆமா நீ வர வேண்டாம் ஆமா என்று சொல்ல சொல்ல சொல்லிவிட்டு அங்க ஆமக்கண்ணு சக்கலத்தி உன்னை ஆசையா பாப்பா ஆமா அத்தாமுன்னு அழைப்பா ஆமா அத்தானா போனா அவமோஷம் வந்து சேரும் வந்து சேரும் பாம்பு கண்ணு சக்கலாத்தி பாசத்தோடு பாப்பாளடா ஆமா பார்த்தா வந்து அழைப்பா ஆமா பழி வந்து சேரமடா சேரமடா குள்ளி கண்ணு சக்கலாத்தி ஆமா குரு 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 குருன்னு பாப்பாடு பாப்பா பாப்பா குருகுருன்னு பார்த்தான்னா ஆமா குழந்தை நின்று அழைப்பா குடி மோசங்கள் வந்து சேரும் மகனே ஆமையா அதனால நீ வர வேண்டாம் என்று சொல்லி சொல்லி அந்த சின்ன நம்பிக்கை ஆறு தேர்தல் வார்த்தையெல்லாம் சொல்லிட்டு ஏ அம்மா கையனா என்ன அரும தம்பிய பாத்துக்கத்த ஆமா என்ன ஏ ஐயனா என்ன தம்பி என்ன கேட்டாலும் சரி என்னென்ன கேட்கணும் அத்தனையும் செஞ்சு கொடுக்கணும் என்னத்த சரிமா அப்படின்னு சொல்லி சரி இந்த ஐயனால் இடத்துல அருமை மகன் சின்ன நம்பிய ஒப்படைத்து விட்டு ஆமா வருகிறாள் முத்து வீரனும் போலுடையாளோ செய்யும் தொழிலே தெய்வம் என்று செய்த தொழிலுக்கு சென்ற நேரத்தில் பார்த்தான் சின்ன நம்பி ஆனவன் நம்ம அம்மாவும் அப்பாவும் போயிட்டாவோ ஆமா சரி அவ எங்க போயிருக்கவனு நம்ம தான் பாக்கணும் பாக்கணும் இல்ல அப்படின்னு சொல்லி அவ போய் வெகு நேரத்துக்கு அப்பால அமையா சின்ன நம்பி ஆனவன் இங்க வருகிறாரான சின்ன நம்பியானவனும் சிறப்புடன் பயணமாகி பணகுடி மண்சந்தையில பார்க்க வேணும் என்று சொல்லி அழக சின்ன நம்பியா பயணவாரோரு சின்ன நம்பி அனகுடி நகர்றதில அந்த பக்கம் வாரானே தகப்பனையும் பார்க்கானே நல்ல தகப்பனத்தில தெரியலையத்தாயிரம் ஜனத்திற்கு பெத்தவர காணாம காந்திமாவ வாடுதானே சுற்றி வரும் வேலையில பறந்ததொரு ஆலமரம் தானே சின்ன நம்பி ஆலமரம் தன்னாதீலொரு பட்டகத்தை அடித்திருக்கும் பட்டகத்தை ஒரு சின்ன நம்பி புத்தகத்தை படித்த போது நல்ல சமயம் என்று ஒரு படமாக ஆறுலகம்
தெரிவதற்கு இதுதானே சமயம் என்று அண்ணகுடி உருவிட்டு காசலாறு வீட்டுக்குத்தான் மணிக்க வாஷர் வீட்டுக்குத்தான் சின்ன நம்பி நல்ல வாசல் வந்த போது அண்ணக்காரரான வந்தான் கட்டுத்தல வாசலில பாட்டு சுட்டு போட்டுக்கொண்டு துப்பாக்கி கைபிடித்து காவலாக நிற்கான காவலாக நிற்கும் போவார் சின்ன நம்பி யானை வேணும் காவலாலே இடமதியில ஐயாவே பெரியவர் ஐயாவே பெரியவர பாக்கையில கோட்டு காவலாளி வீட்டு காவலாளி மாதிரி தெரிகிறது. ஆமா இந்த ஊருக்குள்ளேயே பெரிய பெரிய வீடு பண்ணக்காரர் தாசில்தார் மாணிக்க வாசகம் உள்ள வீடுன்னு போடப்பட்டிருக்கு. இந்த வீடு தானா? இந்த வீடு தானா ஐயா? ஆமா இந்த வீடு தான் ஐயா. அப்படியா? ஆமா அந்த அந்த பணகுடி சந்தையில இருக்க பட்டகத்துல பார்த்தேன். ஆமா அதனால அந்த பட்டகத்துல குதிரை உங்க ஒரு வீட்டுல அடங்காத பேக்குதிரை இருக்கு. ஆமா இத அடக்கியவருக்கு 1000 பொன் சம்பளம் 5000 பொன் வெகுமதி நான் படிச்சனே. ஆமா அந்த குதிரைய யாரும் அடக்குனாங்களா? இல்லையா? ஒருத்தருமே அடக்க முடியல. அப்படியா? அந்த குதிரைய நான் அடக்கணும்னு ஆசைப்படுறேன். அப்படியாப்பா நீ சின்ன பாலகனா இருக்கியப்பா. அந்த கதவை திறந்த போது அந்த கோட்டை வாசல் முன்னால எங்க தாசில்தார் தாசில்தார் மாணிக்க வாசகம் உள்ள இரும்பு சேர்ல பெரம்பு சேர்ல ஈச்சர் போட்டு அறையில அந்த காலத்து அவங்க தாசில்தார வீடு பிள்ளைவாழ் வீடனா இந்த தெருவுல பெறவாசம் இருக்கும் அந்த தெருவுல தலவாசம் இருக்கும் நெடும் வீடா இருக்கும். அப்ப இவர் 7வது அறையில இருக்காரு தாசில்தார். 7வது அறையில ஈச்சம் பிரம்பிச்சாருல கால் போட்டு கொண்டு இந்த தாசில்தார் மாணிக்க வாசகம் பிள்ளை இருக்கும் போது முற்று வீரன் தலவாசலிலே வந்து நைனாவே நைனா என்று சத்தம் போட்டு சத்தம் அதே காதில் கேட்டு யாரே தாசில்தாரானவரு வெளியே வந்து ஓடத்து முன்னாலத்துக்கு வந்த போது யாரே பாலகனோட பாலகனே இந்த ஊரு எந்த தேசம் எந்த பாலகனே அடங்காத குதிரையப்போ அடக்கத்தானே
என்று சொல்லலே. உன்தான் சொன்ன போது உயிருக்குத்தான் சேதமா போகாத குதிரைக்கு பலிகளாயா ஆக்கிரமணி. நான் ஒரு பாவத்துக்கு ஆளாகாத பகனே, இனி ஒரு பாவம் செய்ய சொல்லாத இல்லாத உனக்கு பொண்ணே. என் குதிரைக்கு பலி கொடுத்து அவ பேரை நான் வாங்கி கட்ட வேண்டாம் வேண்டாம். அதுவும் கட்டுக்கடங்காத குதிரை. ஆமா குதிரை கிட்ட நீ வர வேண்டாம் மகனே, வர வேண்டாம். யாரோ எவரோ யாரு பெத்த திருமகனோ? ஆமா இந்திரனோ சந்திரனோ ஈசனோட திருமகனோ? ஆமா உன்னை பார்த்தா பிராமண கண்ணு போல் தெரிகின்றது. ஆமையா அதனால நீ வந்த பாதையா போயிடப்பா, வந்த பாதை திரும்பி போயிடப்பா. உயிருக்கு சதமான வேண்டாமையோதான் சதமான உண்டு வேண்டாமையோ. உயிருக்கு சேதமில்லை பத்திரத்தில் எழுதித்தானத்தில் எழுதித்தானமோ எழுதி கொடுத்தான் அடக்கிவாரா அடங்காத குதிரையத்தான் அடக்கினானோ வந்தேனானா அடக்கினானோ வரையானா விவரமாதே சொல்வேன் ஐயா. உடனே பார்த்தூடிய பண்ணக்காரனை கூப்பிட்டா நயனா ஏ பண்ணக்காரா குதிரை கொட்டையை போய் துறப்பா துறந்துருங்க அப்படின்னா பண்ணக்காரன் சொல்ல நாம மாட்டேன் குதிரை கொட்டாரத்துக்கு நாம மாட்டேன் நான் போக மாட்டேன். பழத்தை கூட மாறல என்னையா அது எடுத்துக்கிட்டு வருது. ஆமா இந்த அடங்கால குதிரையை அவுத்து விட்டோம்னா பிடிக்கவும் முடியாது. ஆமையா அதனால கொட்டாரத்தை திறக்க போக மாட்டேன்னு சொல்ல அவன் பார்த்தான் சின்ன நம்பி. ஆமையா நானே போகிறேன் என்று சொல்லி விறுவிறுன்னு தார்பாச்சு கட்டுனா தலையில வல்லவட்ட சுங்குல வரி தாரம் அடிச்சு கட்டுனா சரே அறையிலையும் அரையாப்பு கட்டி கட்டு. ஆனா அந்த சின்ன நம்பி ஆனவன் ஆமையா தாசில்தார் வீட்டுக்கு கொட்டாரத்துக்கு வருகின்ற குதிரை கொட்டாரத்தை திறந்த போது கொட்டாரம் தன்னதில அடங்காத குதிரைதான அழக நம்பியத்தான் சின்ன நம்பிய கண்ட போது அடங்கிடுவ வேளையில அதருதையா குதிரையாது பேர்பட்ட மன்னங்கிட்ட செய்து பார்த்தோமானா ஒரு சிறுவன் செய்து செய்தமானேற்பட்ட மன்னந்தானே எந்த நல்ல மனதில நீ மனதே எண்ணே அடங்காத குதிரையாது ஆர்வத்தை விட மாட்டுக்கு அவனை பார்க்கும் போது இவங்கிட்ட இரும்பு செஞ்சா நம்ம இடுப்பு முறிப்பான். குறும்பு செஞ்சா குறுக்க ஒடிப்பான் ஒடிப்பான் எடக்கு பண்ணணும் முட்டிய முறிப்பான் தெரியுது. இருந்தாலும் இவ்வளவு காலமாக நம்ம வீட்டு
வீரகாரமா அடங்காத குதிரையா இருந்துட்டு நம்ம எதுக்கு செத்தாலும் இவன் கையால சாவணும், அடக்குனா இவன் தான் நம்ம அடக்கணும். என்னதொரு எண்ணம் எல்லாம் எண்ணம் எல்லாம் அப்பேற்பட்ட குதிரை தானே, குதிரை தானே காணோம் வச்சா திஞ்சாது, கடிவாளத்தை வாங்காது, இன்ன போனா முட்டுதையோ இன்ன வந்தா எத்துதையோ, பார்த்துட்டானே சின்ன நம்பி குதிரை மேல பாயணுமே, என்ன செய்வோம் யாரு செய்வோம், துள்ளி குதிச்சு இறங்க போறோம், துள்ளி குதிச்சு இறங்கமானா குதிரை இங்க நிக்காது, பச்சை கயிறு இல்ல ஐயா, சிமிழ பிடிச்சு பாயணுமே, சொல்லுதானே சின்ன நம்பி, ஏடா ஏடா பண்ணைக்காரர் கொட்டார கதவத்தானே திறந்து விடும் வேலையில, ரோட்டுக்கு வெளியிலாதான் ஆலமர வாடையில ஆலமரம் விடுகிறதில, பாச்சல் போட்டு வரவேனப்போ குதிரையத்தான் திறந்து வீடு, சின்ன நம்பி சொல்லுதானே